பள்ளி புத்தகங்களை மாணவர்கள் மகிழ்ச்சியாக படிக்கும் வகையில மாற்றுவதே தனது நோக்கம் என குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு அரசு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பாட புத்தகங்கள்ல முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட வாழ்க்கை வரலாற்றை சேர்ப்பது குறித்து முதல்வரிடம் பேசி முடிவு செய்யப்படும் என்று தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சமயத்துல திமுக வேட்பாளரை ஆதரித்து பட்டிமன்ற நடுவரும் பேச்சாளருமான திண்டுக்கல் லியோனி மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டாரு இந்த நிலையில தமிழ்நாடு அரசு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழக தலைவராக திண்டுக்கல் லியோனி கடந்த சில நாட்களுக்கு முன் நியமனம் செய்யப்பட்டாரு இந்த நியமனம் குறித்து திண்டுக்கல் லியோனி அவரது ட்விட்டர்ல தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்துல தலைவராக முதல்வர் என்னை பணியில் அமர்த்தி பெருமைப்படுத்தியிருக்காரு முப்பது ஆண்டுகள் அரசு பணியில் இருந்து எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பெருமையாக நான் கருதுகிறேன் என பதிவிட்டிருக்காரு இந்த சூழல்ல இன்று டிபிஐ வளாகத்துல பாடநூல் மற்றும் கல்வியல் கழக தலைவராக லியோனி இன்று பதவியேற்றுக் கொண்டாரு அப்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில லியோனியை வரவேற்ற அன்பில் மகேஷ் அவர்

அரசியல்காகப்பட்டது பனிரண்டாம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டத்துல முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட வாழ்க்கை வரலாற்றை சேர்ப்பது குறித்து முதல்வரிடம் பேசி முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழுடன் நன்றி